பேரு கல்யாணம் பிரசாத் ஸ்டுடியோ. தியேட்டரை பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபிலிமுக்காக உள்ள தியேட்டராக வச்சுருந்தாங்க அது. அதுக்கப்புறம் ஆடியோ ரிலீஸு ப்ரெஷ் ஷோ இதெல்லாம் நிறைய போட்டுகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் இது இல்லை. அப்போ சேர்ஸ் எல்லாம் நறுபடியே இருந்தது. சார்கிட்ட சொல்லும்போது இது மாதிரி ரினிவேஷன் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொன்னேன். எஸ் அப்படின்னாரு பிரசாத், சாய் பிரசாத். அவர் ரமேஷ் அவங்க அப்பாட்ட ரமேஷ் பிரசாத்கிட்ட கேட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னு பண்ண சொல்லி அவங்களும் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஒரு 15 days தியேட்டரை வந்து ஒரு 1.5 crore செலவு பண்ணி ரேம்ப் ஃபுல்லாக புதுசாக போட்டு ஹை கெயின் ஸ்க்ரீனு, அதே மாதிரி இருக்கையை வந்து லெக் ஸ்பேஸுக்கு நிறைய இதாக இருக்கிற மாதிரி 190 seat இருக்கைகளுடன் ஒரு 30 seat எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி 220 பேர் படம் பார்க்குறதா இருந்தாலும் ஆடியோ ரிலீஸுக்கும் ப்ரெஸ் மீட்டுக்கும் எல்லாத்துக்கும் முன்னாடியோட ஜாஸ்தி சீட்டு போட்டு இந்த தியேட்டரை வந்து பண்ணோன்னு பிளான் பண்ணி 15 days பண்ணோம். கபாலி ரிலீஸுக்கு ஒரு வாரம் முன்னாடி தியேட்டர் ரெடி பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த தியேட்டரில் இந்த ஸ்க்ரீன் போடலை. புதுசாக அந்த ஸ்க்ரீன் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹை கெயின் ஸ்க்ரீன். இப்போ எல்லா தியேட்டர்லேயும் வந்து ஸ்க்ரீன் எல்லாம் எவ்ரி இயரோ 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 5 வருஷத்துக்கு 1 வாட்டியோ ஸ்க்ரீன்லாம் மாற்ற மாட்டாங்க. இது வந்து மோர் தேன் ஒரு 15 years மேலே இருக்கிற ஸ்க்ரீனுன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்தது. சார்கிட்ட சொல்லும்போது எஸ் போடுறது வந்து ஃப்ரெஷ்ஷாக வேறு மாதிரி ஏதோ போடணும்னு அவரும் பிளான் பண்ணி அதுக்கு வந்து ஆன்லைனில் போய் அந்த மாதிரி இந்த ஸ்க்ரீனை இது பண்ணியிருக்காரு. பட் எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது, புதுசாக இந்த மாதிரி போடும்போது ஏதாவது பிரச்சனையாக இருக்கும். பட் அந்த ரிசல்ட் வரும்போது அந்த ஸ்க்ரீனில் வந்து எக்ஸ்ட்ராடனரி ரிசல்ட்டு, அப்படியே கண் ஒத்தி எடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன், ஹை கெயின். இந்த மாதிரி இது ஒரு புது டைப் ஸ்க்ரீன். அது ஃபஸ்ட்டு நம்ம தான் இறக்கியிருக்கோம், இம்போர்ட்டடு. சவுண்டெல்லாம் வந்து டால்பி அட்மாஸ் சென்டர் சவுண்ட் எல்லாமே சவுண்டு சிஸ்டத்தை பூரா மாற்றிட்டோம். இப்போ வந்து படம் பார்க்கும்போது வந்து துல்லியமாக இருக்கணும். இப்போ டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் இங்கே படம் பார்க்குறாங்க, கேமராமேன்லாம். அப்போ அவங்களுக்கு வந்து ரியர் சென்டர் லெஃப்ட்டு ரைட்டு இதெல்லாம் எல்லா ஸ்பீக்கரும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதில் வந்து எந்த ஸ்பீக்கர்லேயும் குறையாக இருக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணி பக்காவாக. இன்னொரு தியேட்டரில் இல்லாத சவுண்டோ, இன்னொரு தியேட்டரில் இல்லாத லைட்டோ, இன்னொரு தியேட்டரில் இல்லாத ஃபெசிலிட்டிஸும் நம்ம தியேட்டரில் இருக்கணுன்ற மும்மணிப்போடு இது பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பிஎக்ஸ்டி மட்டும்தான் போட முடியும் இருந்தது. இப்போ வந்து கியூபும் போடலாம். அது தவிர ப்ளூரே, லேப்டாப்பில் இருக்கிற மெட்டீரியல், டிவிடி சிடி அது மாதிரி என்ன மெட்டீரியல் கொண்டாலும் அப்படியே 4K ப்ரொஜெக்ஷனாக இருக்கிறதுனால கன்வெர்ட் ஆகி உள்ளே போய் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். ஏஷியாவிலேயே 4K போட்டிருக்க ஒரே தியேட்டர் பிரசாத் ஸ்டுடியோவில் இருக்கிற தியேட்டரில் தான். எல்லாருமே 2K தான் இருக்குது, அதுக்கு மேலே போட மாட்டாங்க. இது வந்து ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து சாய் சார் வந்து சொல்லும்போது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. 4K போட்டிருக்கோம். இந்த ப்ரொஜெக்டர் மட்டும் 45 lakhs. சினிமாவுக்கு அழிவு கிடையாது, எல்லோரும் சொல்லுவாங்க. எனக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி டிவியில் வந்து ஒளியும் ஒளியும் கலர் சாங்ஸ் போடும்போது சினிமாலாம் போச்சு அப்படின்னாங்க. அப்புறம் கலர் ஃபிலிம் எல்லாம் டிவியில் வந்தோடனே சினிமாலாம் அழிஞ்சிருன்னாங்க. அப்போ நான் வந்து ஆனந்தத்தில் இருந்தேன். அப்போ நான் சொன்னேன் சினிமாவுக்கு அழிவே கிடையாதுன்னு சொன்னேன். அதே தான் டே பை டே சினிமா மேலே போய்ட்டு தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு தியேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து அந்த தியேட்டர் மூடிட்டாங்க, இந்த தியேட்டர் மூடிட்டாங்க, இந்த தியேட்டர் மூடிட்டாங்க, அந்த தியேட்டர் மூடிட்டாங்கன்னு பேர் சொல்லாமே சொல்கிறேன். பேர் எல்லாமே வந்துடும். இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு தியேட்டர் மூடிட்டாக்கா அந்த தியேட்டருக்குள்ளே 10 theater காம்ப்ளெக்ஸ் தியேட்டர் ஆகிடுது, ஷாப்பிங் மால் ஆகிடுது. அதனால் ஒரு தியேட்டருக்கு மேலே 10 theater அதுக்குள்ளே வந்ததுனால பெருமை தான் பட்டுக்கணும். தியேட்டர் மூடுறன்றதெல்லாம் கிடையாது, சொல்லிக்க வேண்டியதான். சினிமா டிக்கெட்டுக்கு ஜாஸ்தி ரேட்டுன்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. அதெல்லாம் கொடுக்குறது ஒருத்தர் யோசிக்கிறதே இல்லை. சும்மா விருப்பப்படாதவங்க வந்து ஏதாவது ஒன்று சொல்லணுமேன்றதுக்காக சொல்கிறாங்க தவிர, டிக்கெட்டுனால நான் படம் பார்க்குறது இல்லை அப்படின்ற சொல்கிறதாங்கன்றது தவறான முன்னுதாரணம். படத்தினுடைய இப்போ ரஜினி சார் படம் 400 theater ரிலீஸ் ஆகுது, 500 theater ரிலீஸ் ஆகுது, கமல் சார் படம் இதாகுது, சூர்யா படம் வருது, விஜய் படம் வருதுன்னா படத்தினுடைய மெரிட்டை வச்சு தான் அந்த மாதிரி புக் பண்ண பிளான் பண்ணுறாங்க. அது அந்த மாதிரி அது கலெக்ட் ஆகிடுது, எல்லா தியேட்டர்லேயும் போட்டுடுறாங்க. அவங்க 2 வாரம் 3 வாரத்துலேயே படம் கலெக்ட் ஆகும்போது உங்களுக்கு அது ப்ளஸ் தானே.
எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு வருஷமாக 100 நாள்ன்றது ஹேபிட் போயிடுச்சு. 4 வாரம் 5 வாரம் 50 நாள் அந்த 100 நாள் விழாவே எனக்கு தெரிஞ்சு 10 வருஷமாக இல்லை. தோராயமாக சொன்னால் 2004 100 நாள் விழான்றது ரொம்ப கம்மியாக போச்சு. இப்போ நீங்கள் 2012 13 அது மட்டும் 100 நாள் விழாவே கிடையாது. லேட்டஸ்ட்டாக ஒரு படம் பண்ணியிருக்காங்க, அது ஒரு பெரிய சந்தோஷம். நாலு டப்பிங் தேட்டர் இருக்குது. எந்த ஒரு இடத்துலையே ஒரே இடத்துல 4 டப்பிங் தேட்டர் கிடையாது. எல்லா இடத்துலையும் 1 டப்பிங் தேட்டர் தான் இருக்கும், 1 மிக்சிங் தேட்டர் இருக்கும். இங்கே வந்து 4 டப்பிங் தேட்டர் 2 மிக்சிங் தேட்டர். ஆசியாலேயே ஃபஸ்ட்டு 70 MM மிக்சிங் தேட்டர் வந்து பிரசாத் லாபில் தான் இருக்குது, பிரசாத் ஸ்டுடியோவில் தான் இருக்குது. அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். இன்றைக்கும் பெங்காலி படம், ஒரியா படம், ஹிந்தி படம்லாம் ஒரு சில ப்ரொடியூசர் வந்து பிரசாத் 70 MM மிக்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. அது வந்து நான் இப்போ வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. பட் முன்னாடியே 70 MM தான் ஏசியாவில் பெஸ்ட்டு தியேட்டர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே வந்தபோது இன்னும் நேரடி பார்க்கும்போது எனக்கு ஒரு வியப்பாக தான் இருந்தது. ஸ்டுடியோவில் இன்னொரு மிக்சிங் தேட்டர் இருக்குது. டப்பிங் தேட்டர் வந்து ஒரு நான் வந்ததுக்கப்புறம் அப்கிரேடு நிறைய இது பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ரெமோ நம்பர் தான் பண்ணோம். ரசூல் பூக்குட்டி வந்து இப்படி வேணும் அப்படி வேணும்னு கேட்டு பாஸ்கிட்ட சொன்னோடனே சாய் சார் வந்து எஸ் கல்யாணம் டூ இட்டுனார். அதெல்லாம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஆண்டவன் கட்டளை இங்கே பண்ணோம். இது என்ன கத்தி சண்டை இங்கே பண்ணோம். நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கோம். விக்ரம் பிரபு படம் பண்ணிகிட்ருக்கோம். சூர்யா சார் வந்து சூர்யா வந்து சிங்கம் 3க்கு வந்து கிளைமேக்ஸ் 3லேயே இங்கே தான் பேசினார். கார்த்திக் வந்து காஸ்மோரா இங்கே தான் பேசுகிறாங்க. ஃபுல்லாக படம் இங்கே தான் பண்ணாங்க. இங்கே வந்து டப்பிங் வந்து பெரிய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஏரியா வந்து ப்ளஸ் பண்ணணுன்னு அவர் தீர்மானம் பண்ணார். அதே மாதிரி மேக்ஸிமம் ஓரளவுக்கு மேலே தூக்கிட்டு வந்துட்டோம். முன்னாடி வந்து எதுக்காக எடுத்தாலும் பாம்பே போவாங்க, பாம்பே போய் பண்ணணும் பாம்பே பண்ணணும் அதெல்லாம் கிடையாது. இப்போ மெட்ராஸில் பாம்பேயில் இருக்கிறவங்க இங்கே வந்து பண்ணுறாங்க. இன்னும் அவங்களுக்கு துல்லியமாக இங்கே கிடைக்குது. அதுக்கப்புறம் டிஐன்னு ஒன்று இருக்குது. டிஐ படத்துக்கு டிஐ பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு படத்துக்கு வந்து டிஐ பண்ணுறதுக்கு வந்து 65 லட்சம் ரூபா வாங்கினாங்க. இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண ஒரு படத்துக்கு வந்து 5 லாக்ஸில் பண்ணுறாங்க. 65 லட்சம் ரூபா இங்கே இருக்குது. ஒரு படத்துக்கு பண்ணாலும் 65 லட்சம் ரூபா ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க அது. அப்போ இங்கேருந்து பாம்பேயில் போய் அந்த டிஐ பண்ணாங்க. இப்போ அது இல்லாமல் எல்லாருக்கும் நிறைய தடுக்கி விழுந்தால் டிஐ பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. பாம்பு டிடிவி ஆகிப்போச்சு. ஆள் தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த ஒர்க் நடந்துட்டுருக்கு. இங்கே நம்மகிட்டேயும் டிஐ இருக்குது, சிஜி இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக சிங்கம் 3 கூட சிஜி இங்கே தான் பண்ணியிருக்காங்க. ஹோல் பிக்சர் இந்த அவார்டு வந்து V4 என்டர்டெயின்மெண்ட் பிஆர்ஓஸ் 4 பேர் அதில் இதாக இருக்காங்க. டைமண்ட் பாபு, சிங்காரவேலன், மௌனன் ரவி, ரியாஸ். இது வந்து எவ்ரி இயர் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு. அதுக்காக எவ்ரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வருஷமாக எனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் இந்த தேட்டருக்கு வந்து ஒரு 8-7 மாதம் ஆச்சு. தேட்டரை வந்து புது பொலிவுடன் ஏகப்பட்ட ரூபாய் செலவு பண்ணி பண்ணியிருக்கோம். நம்ம தேட்டரை வந்து பெஸ்ட் ப்ரீவி தேட்டராக அவார்டுக்கு செலக்ட் பண்ணாங்க. அந்த அவார்டு தான் கே.எஸ்.ரவிமார் அவர்கள் இந்த ஜனவரி 1ஆம் தேதி 2017 கொடுத்தாங்க.